வெல்கம் டு கலாஸ் பாட்சாலா. நமஸ்தே வித்யார்த்தியம். கலாஸ் பாட்சாலாவோட ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழில் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரம், டைம். டைமை ஹிந்தியில் சொல்கிறதுக்கு நம்ம இதில் கற்றுக்குறோம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். அது உங்களுக்கு எல்லாருக்கும் நம்பர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நம்பர்ஸ் இருந்தாலும் நம்பர்ஸ் ஒரு வீடியோ இதோடையே நான் சேர்ந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லா வீடியோஸோடையும் இனிமேல் வெக்காபுல்லரின்னு ஒன்று போடலாமான்னு ஐடியாவில் இருக்கேன். அந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் இருந்தால் தான் உங்களால் பேச முடியும். ஸோ நிறைய நீங்கள் ஒன்றும் செல்ஃபாக கற்றுக்கலைன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்கள் இன்னும் நிறைய வேண்டியது இருக்குது டெய்லி லைஃப்பில். நம்மளுக்கு வேர்ட்ஸ் வெக்காபுலரி நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்ம பேச முடியும். ஸோ இதோட வந்து எல்லாருக்கும் நம்பர் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கோ இல்லையோங்கிற டவுட்டில் இன்னொரு வீடியோவும் இதோடையே அப்லோட் பண்ணுறேன். அது ஃபுல்லாக நம்பர்ஸ் 100 வரைக்கும் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க அதை லேர்ன் பண்ணிட்டு இந்த நம்பரை லேர்ன் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு 12 வரைக்கும் நம்பர்ஸ் சொல்கிறேன் பாருங்க. சங்கியா அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ச இங் கியா இது இக்கு. ஏக் தோ தீன் சார் பான் சே சாத் ஆட் நவ் தஸ் கியாரா பாரா. இந்த கியாரா பாரா தேராலாம் இருக்கு இல்லையா, சிலர் வந்து கியாரஹ் பாரஹ் தேரகுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இந்த எண்டில் வர ஹா வந்து சைலண்டாக தான் உச்சரிக்கணும். கியாரா பாரா அந்த மாதிரி தான். ஹான்றதை அழுத்தி சொல்லக்கூடாது. ஓகேயா? ஸோ பா நம்பர்ஸ் லேர்ன் பண்ணுவேன். ஒரு 12 வரைக்கும் லேர்ன் பண்ணியிருக்கோம். இதை வச்சு மணி என்னன்னு சொல்கிறதுக்கு நான் எல்லா நம்பர்ஸும் சொல்கிறேன். ஓகேயா? இப்போ மணி என்னன்னு கேட்குறோம். கியா பஜா ஹே அப்படின்னு கேட்கலாம். இல்லை கித்தனே பஜே ஹே, மணி என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன கேட்குறோம். கியா பஜாஹேன்னு கேட்கலாம். இல்லைன்னா கித்தனே பஜே ஹேன்னு சொல்கிறோம். ஓகேயா? கித்தனே பஜே, எத்தனை மணி, பஜேனா மணி. 10 பஜே ஹே, இப்போ 10 மணி ஆகுது. இப்போ அப்படின்னு சொல்லணும்னா அப்புன்னு சொல்லலாம். ஓகேயா? இப்போன்றதுக்கு அப் 10 பஜே ஹே. அப் இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணியிருக்கலாம். அப் ஏக், அப் தோ பஜே ஹே, தீன் பஜே ஹே, சார் பஜே ஹே, பாஞ்ச் பஜே ஹேன்னு சொல்லலாம். ஏக்கா இருந்தால் பஜா அப்படின்னு சிங்குலர் சொல்லலாம். அப் ஏக் பஜா ஹே அப்படி சொல்லணும். ஏன்னா ஒரு மணி அப்படிங்கிறதுக்கு. பாஞ்ச் சே சாத் ஆட் நவ் தஸ் கியாரா பாரா போய் லேர்ன் பண்ணிக்கொள்ளே. அதை வச்சு அப் 4 பஜே ஹே, அப் 5 பஜே ஹே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரவுண்டாக இருக்கதான் அந்த மாதிரி சொல்லிடுறோம். அடுத்தது இப்போ 5:20, 5:50, 10:20, 10:40 இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இப்போ வந்து 5:20 அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லிடுறோம். ஓகேயா? இல்லாட்டி 5:20 ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்கிறோம்னா, ஃபஸ்ட்டு இது என்ன, பாஞ்ச் பாஞ்ச் பஜ்கர், 5:05:20 5:20 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பாஞ்ச் பஜ்கர் 20 மினிட், இது வந்து இது மணி, இது மினட்டுனா நிமிஷம், மினட்டுனா மினிட்ஸ் நிமிடம். பாஞ்ச் பஜ்கர் 20 மினிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ 5:20 ஆகுது அப்படின்னு. இப்போ 5:50 அப்படின்னா 6:10 இருக்கு இல்லையா. அப்போ சே பஜ்னேமே, 6:10 சே பஜ்னேமே 10 மினிட், இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு இல்லையா 6:00. அப்போ எப்படி சொல்கிறோம், சே பஜ்னேமே 10 மினிட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இப்போ 10:20 அப்படின்னு வச்சிங்கன்னா 10:20 10:20 ஆகுது. 10:40 10:40 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? இந்த மாதிரி என்ன டைம் இருக்கோ இந்த மாதிரி சொல்கிறோம். அடுத்து ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தோன்னு வைங்களேன். ஃப்ராக்ஷன்ஸில் இது என்னங்கிறது இந்த வேர்ட்ஸ் நீங்கள் மகப் பண்ணிக்கணும். சொல்லி சொல்லி பழகிக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் சொல்ல முடியும். இப்போ 1 1/2 அப்படின்னா சவா. அடுத்து அதாவது மணி தான் இது. ஓகே, 1:30 அப்படின்னா டே, 2:30 அப்படின்னா டாயி, 3:30 அப்படின்னா என்ன சொல்லணும், சாடே தீன், 3:45 பவுனே சார்னு சொல்லணும். இருங்க ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ 1 1/2 அப்படின்னா சவா. சவா அப்படின்னு சொன்னோம்னா தனியாக சொன்னோம்னா அதுக்கு 1 1/2 தான் அர்த்தம். ஓகேயா? ஆனால் இப்போ வந்து 2 1/2 அப்படின்னு சொல்கிறோம்னு வைங்களேன். 2 1/2 அப்படின்னா சவாதோ, சவாதோ பஜே. 3 1/2 அப்படின்னா சவா தீன் பஜே.
அதாவது சவான்னா ஒன்னே காலில் தான் மெஷர்மெண்ட்ஸில் நம்பர்ஸோட கேல்குலேஷனில் அதுக்கு அர்த்தம் ஒன்னே காலில் தான் அர்த்தம். ஆனால் ரெண்டே கால் மூணே கால் எல்லாத்துக்குமே என்ன போடுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா சவா போட்டு தான் போடணும். வெறும் 1/4 ஆக்சுவலி ஃப்ராக்ஷனில் 1/4 என்னன்னா பாவ். பாவ் ஓகேயா, பாவ் பாஜின்னு சொல்கிறோம் இல்லையா, பாவ்னா 1/4 அர்த்தம். வெறும் குவார்ட்டருக்கு ஹிந்தியில் என்னென்னா 1/4 தான், சவான்னா ஒன்னே கால்னு தான் அர்த்தம். ஆனால் ரெண்டே கால் மூணே கால் எல்லாத்துக்கும் நீங்கள் பாவம் யூஸ் பண்ணக்கூடாது, சவாவை தான் யூஸ் பண்ணணும். நம்ம இதை தான் யூஸ் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் வெறும் சவான்னா ஒன்னே கால், வெறும் கால் கிடையாது. அடுத்தது பாருங்களேன், 1.5, 2 அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷாக இருந்தாலும் 1:30, 2:30 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. 1.5, 2 ஒன்றைக்கும் நன்றைக்கும் தனித்தனியாக ஹிந்தியில் வேர்ட்ஸ் இருக்கு. 1.5 அப்படின்னா டேடு, நம்பர்ஸ்லையும் 1.5 டேட், டைம்லையும் 1:30 டேட் சொல்லலாம். 2.5 டாயி, 2.5 டாயி, அப்போ 2:30 டாயின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து 1.5, 2 தனித்தனியாக வேர்டு இருக்கு, அதை தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா, 1, 1.5, 2 அதாவது 1+2 மீனிங்ல இப்போ நம்ம தமிழில் 1.5, 2, 3 சொல்லலை, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 1.5, 2 தனித்தனியாக வேர்ட்ஸ் இருக்கு, டேடு டாயி. அடுத்தது இப்போ இதுக்கு மட்டும் தனியாக வேர்ட்ஸ் இருக்கு, மற்ற எதுவாக இருந்தாலும் ஆஃபுக்கு என்ன கொடுக்கணும், 3:30, 3:30 அப்படின்னா 3:30. இப்போ 4:30 என்ன போடுவீங்க, 4:30, 4:30 ஓகேயா. 5:30 என்ன போடுவீங்க, 5:30 ஓகே. 1.5, 2 மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கிறோம், 1.5 டேடு, 2.5 டாயி. மற்றபடி வேற எந்த நம்பர் 30 இருந்தாலும் 5:30 போட்டு அந்த நம்பரோட பஜ்ஜி போட்டுடணும். அடுத்தது பாருங்களேன், இந்த 45 அப்படிங்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிந்தியில் பவுனே, பவுனே. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 3:45 அதாவது 3:45 சொன்னால் பவுனே போட்டு தீன் போடக்கூடாது, இதோட அடுத்த நம்பர் 4 போடணும், பவுனே 4 ஓகேயா. இப்போ பாருங்களேன், இப்போ வந்து 5:45 என்ன சொல்வீங்க, பவுனே சே, புரியுதா. இப்போ இப்போ வந்து 6:45 வைங்க, பவுனே 7:00 என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா 45 அதாவது 3/4 அப்படின்னா பவுனே போட்டு இதோட அடுத்த நம்பரை போடணும் ஓகேயா, அதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ 7:45 பவுனே 8:00 புரியுதா, இவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃப்ராக்ஷன்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1/2 சவா, அடுத்து 2/2, 3/4 எதாக இருந்தாலும் சவா போட்டு அந்த போட்டு பஜ்ஜே போட்டுடுறோம். அடுத்தது 1:30 அதுக்குன்னு தனியாக வேர்டு இருக்குது டேடு, 2:30 அதுக்குன்னு தனியாக வேர்டு இருக்குது டாயி. அடுத்து மற்றபடி வேறு எந்த 30 வந்தாலும் சாடையை போட்டு போடணும் ஓகேயா. அடுத்து பவுனே 45 3/4 அப்படின்னா பவுனே யூஸ் பண்ணணும், பவுனே யூஸ் பண்ணப்ப என்ன பண்ணணும்னா இதோட அடுத்து பவுனே போட்டு தீன் போடக்கூடாது, பவுனே போட்டுட்டு 4 போடணும், பவுனே போட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பரை போடணுங்கிறத தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த நம்பர்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னா அதை வச்சு நம்ம மணி சொல்லணும். அப்படியே ரவுண்டான நம்பராக இருந்தால் 10:00 ஹே, 11:00 ஹே, 12:00 ஹேன்னு சொல்லிடலாம். அடுத்தது இப்போ 5:20 இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா 5:20 சொல்லணும் இல்லையா, 5:20 ஹே அப்படின்னு சொல்லணும். 5:15 10:00 ஹே அப்படின்னு சொல்லணும். 10:20 ஹே, 10:40 என்ன சொல்கிறோம், 10:40 ஹே, இந்த மாதிரி சொல்லணும்.
நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த ஃப்ராக்ஷன் மட்டும் கிளியராக ஒரு தடவை லேர்ன் பண்ணிக்கோங்க. இதோடய அந்த நம்பர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதையும் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கோங்க. சதன்யவாத் அப்கி அத்யாபிகா கலா. மறக்காமல் எல்லாரும் கலாஸ் பாட்ஷாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.